மலேசிய தமிழ் திரைப்படங்கள் என்றாலே மக்கள் மத்தியில் குறைந்த வரவேற்பு பெறும் எனும் நிலை மாறி தற்போது அனைத்துலக அளவில் பேசப்படும் அளவுக்கு உயர்ந்து சிறந்த படைப்புகளாக உருவாகியுள்ளன. இதில் 12வது நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் கடந்த பிப்ரவரி 24 திரையீடு கண்டு நல்ல ஆதரவை பெற்ற உள்ளூர் திரைப்படமான நரிகள் திரைப்படத்திற்கு முழு நீள திரைப்பட விருதும் அதன் இயக்குநர் RMS சாராவிற்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கோவிட் 19 காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நார்வே தமிழ் திரைப்பட விழா நடைபெறாமல் இருந்த நிலையில் அதன் 2020 2022 வரைக்குமான விழா கடந்த ஏப்ரல் 30 நார்வே ஓஸ்லோவில் ஏக காலத்தில் மிக விமரிசையாக நடத்தப்பட்டது. இத்திரைப்படம் திரையிடு காண்பதற்கு முன்பதாகவே நடுவர் தேர்வின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதத்தில் இவ்விரு விருதுகளும் அறிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 28 மற்றும் 29 நார்வே மக்களுக்காக இப்படம் திரையிடப்பட்டு ஏகோபித்த ஆதரவை பெற்றதாக இயக்குநர் RMS சாரா என்று அழைக்கப்படும் சரவணன் ராமலிங்கம் தெரிவித்தார். ஒரு கலைஞனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஒரு அங்கீகாரம், அது கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டான டைம்ல கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிடைச்ச இந்த அவார்டுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இந்த அவார்டை நாங்கள் வாங்கின பிறகு அங்கே உள்ள மீடியா, ஸோ அதாவது ரேடியோவாக இருக்கட்டும் இல்லை டிவி சேனலாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கேட்டாங்க. மலேசியாவில் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இந்த படத்தை பண்ணீங்க, அந்த மாதிரி நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாடு தழுவி போய் கூட அங்கே உள்ள மீடியா வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது. மலேசியா, இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் திரையிடப்பட்ட படங்களும் இத்திரைப்பட விழாவில் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் 23 ஆண்டுகளாக கலைத்துறையில் பயணிக்கும் சரவணன் குறிப்பிட்டார். இணையதள வன்முறையால் பாதிக்கப்படும் குடும்பங்களின் அன்றாட அவலங்களை மையமாக கொண்டு நரிகள் திரைப்படம் இயக்கப்பட்டது. சமூக வலைதளங்களும் தொழில்நுட்பமும் நவ நாகரிக உலகில் ஒருவர் வாழ்வில் எப்படி சதிராட்டம் ஆடுகிறது என்ற விழிப்புணர்வை சமுதாயத்திடம் ஏற்படுத்தவே இத்திரைப்படத்தை தாமே தயாரித்து இயக்கியிருப்பதாக சரவணன் கூறினார்.